ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா இது அக்வான் ஒன்று இருக்குது, அது போகலாமா வேணாமான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் சரி வாங்க அப்படி உள்ளே போவோம், சுற்றி சுற்றி நடக்க வரோம். நான் காலை வலிக்குது. என்ன செய்யணும்? அது வேணாங்க, லேடிஸ்லாம் நம்மளுக்கு பழக்கமே இல்லை. செல்ஃபி ஸ்டாண்ட்லாம் வேணா இருக்குது சட்டம், இருக்கு நம்ம இருக்குது. மாங்காய் வேண்டாம். இது உள்ளே போ, எப்படி உள்ளே என்ட்ரன்ஸ் இதா? எக்ஸிட்டிங் தானே? அதை சொல்லு. இங்கே பாருங்கள், ஒரு அம்மா உலக்க வச்சுட்ருக்கு, கீழே இதாக காணும். எதுவும் சொல்லுவாங்களா? அதை காணும் போங்க. இதான் என்ட்ரன்ஸ் தான் இல்லை. வாங்க அப்படியே உள்ளே போவோம். 348 ஸ்கேன் பண்ணுவோம். இது 300 ஃபுட்டு தனி காஸ்ட்டா? 348 ஓகே ஓகே. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 340 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா கொடுப்போம் உங்கள்கிட்ட டிக்கெட்டை. எப்படி போகணும்? இப்படி தானே? அவங்கன்னு கேட்குறாங்க, இவனு கேட்குறாங்க. ஒரு ஸ்கேனா? இன்சைட். ஓகே, 300 ரூபா டிக்கெட்டு. 49 ரூபா பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஃபுட்டு. நமக்கே ஃபுட்டு இல்லை. சரி வாங்க, இருந்தால் மீனுக்கு ஃபுட்டு போடுவோம், நல்லது தான். உள்ளே வந்து தண்ணி சத்தமாக கேட்குது அப்படியே, என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கட்டுமா? இந்த இடத்துல பாருங்கள், அழகாக கலர் கலராக மீன் இருக்குது. கேப்சர் மெமரிஸ். இங்கே சில சில கலராக அழகாக மீன் இருக்குது பாருங்கள். இங்கே தண்ணி ஓடு சத்தமாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக. சூப்பரா இருக்கு மீன் அப்படியே. வெரி குட். இதெல்லாம் போட்டோ பாயிண்ட்டுங்க. பல்லெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. செட்டப்லாம் சூப்பராக இருக்குது பல்லு. இது பாருங்கள் ஜெல் பிஷா, அந்த குழந்தை சொல்லுது. நமக்கு எதனா தெரில, என்ன மீன் தெரில. ஜெல் பிஷா அது வந்து சின்ன சின்னதாக சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ள பார்த்தீங்கன்னா புழுக்கமா இருக்கு அப்படியே, காத்தே இல்லை அந்த அளவுக்கு. ஏதாவது ஏசி மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கேன், ஏசி போட்டு சூப்பராக இருந்துருக்கோம். ஏசிலாம் போடலாம். இங்கே பாருங்க அப்பா, செமையா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஹாய் சொல்லு போ. ஹாய், ஸ்டாண்டர்ட் பிக் ஸ்டாண்டர்ட் தேர்டா? ஓகே. இவ்வளோ பாருங்க, இருட்டா இருக்கு, ஒரு ஃபீலிங்கே இல்லை. இதெல்லாம் கிடக்கும் போது சூப்பராக கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். அந்த இடம்லாம் மேலே அப்படியே வச்சா அக்கர் வச்சு கொண்டு போகணும். லைட் இது கிளாஸ்லாம் போட்டு தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்கும். கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை பாருங்க, இதுதான் கலர் கிச்சன். அது மேலே மேலே ஒன்று கட்டும். இங்கே பாருங்க, இந்த தண்ணி தான் சத்தம் கெடுத்து பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது தண்ணி. இது அழகாக பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா கலர் கலர் மீனாக இருக்கு உள்ள. இங்கே பார்த்தீங்களா, இது நல்லா பெருசாக இருக்குங்க மீன். வா, செம பெருசாக இருக்குங்க. அதோட பேர் போட்டுருக்காங்க பாருங்களா. ஆஹா, இதெல்லாம் பாருங்கள், பயங்கர இருட்டாக இருக்குது. மண்ணை மீன்கள், விண்மீன்கள், அழகாக சின்ன சின்ன மீன், லைட்டிங் லைட்டிங்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே பாருங்கள்,
இது ஜல்பிஸ் ஆகுது. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, ஒன்றுமே இல்லை உள்ள. இது பாருங்க ஃபுல்லாக கண்ணாடி வச்சுக்கோங்க, சின்ன கண்ணாடிங்க. நல்லா இருட்டாக இருந்தால் தான் அந்த மீன்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் அழகாக கிளியர் விஷன் கிடைக்குது உண்மையிலே. அதனால தான் இருட்டாக இருக்காங்க. இருட்டாகிட்டு உள்ள கண்ணாடி மட்டும் லைட்டிங் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு அப்படியே பாருங்கள், இது வந்து இப்படியே பார்க்கலாம் போல இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கு மீன்லாம். அடுத்து அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்கள், ஆமை அழகாக மிதக்குது, நீச்சல் அடிச்சிட்ருக்கு ஜம்முன்னு. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. அப்படியே இப்படி வருவோம் பாருங்கள், இங்கே நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குங்க. அப்படியே பாருங்க ஏட்டா பார்க்குற ஆ பாருங்க, இல்லை என்ன மீனே தெரியலங்க, நிறைய இருக்கு பாருங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளாம் வீட்டிலே மெயின்டைன் பண்ண மாட்டோம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வீட்டில் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சும்மா டிக்கெட் 300 ரூபாய்க்கு போடுறாங்க. அடுத்தது இங்கே பாருங்க, கெண்டை மீன் மாதிரி இருக்கு பார்க்க. கெண்டை அப்படியே இப்படி வாங்க, இந்த பக்கம் பாருங்க. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க இந்த மீன்லாம். இங்கே பாருங்க நல்லா கிட்டக்க தெரியுது இந்த மீன். மச்சி நின்னருக்கு மூ இங்கே பார்த்தீங்களா இல்லையா, குட்டி உண்டா இருக்கு பாருங்க. பெருசா இருக்கு, வாங்க அப்படியே இந்த இடத்துல உள்ள போவோம். பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க நிறைய இருக்கு இந்த மீன். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க மீன். லைட்டிங்க்கு அதுக்கு செமையா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த பக்கம் பாருங்க, நிறைய கிடைக்குது அப்படியே இருப்பா. அதனால தண்ணி இந்த ஃபவுண்டேஷன் அப்படியே ஊற்றிட்டு இருக்கு. நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மீன் இருக்கும் வீட்டில், பெரிய தொட்டியில் அந்த மீன் தான் நினைக்கிறேன். இது கீழே ஒன்று கிடக்கு பாருங்க, வாய பாருங்க அப்படியே முறைக்கிற. ஏய் என்னைய முறைக்கிறியா, அப்படியே பார்க்குது பாருங்க. எல்லாம் பெரிய போல இருக்கு, நம்ம வீடியோ எடுக்கிறதுலாம் அதுக்கு. ஒன்றெல்லாம் சாப்பிட முடியாது அதனால ஜாலியாக இருக்கு. இங்கே பாருங்க பவா மீன் மாதிரி இருக்கு, குட்டி குட்டியாக சம்மாளாக இருக்குங்க அப்பா பாருங்க. யோ இது மாதிரி ஒரு ரெடி பண்ணி வீட்டில் வச்சோம்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க. அடுத்தது இங்கேயும் பாருங்க செமையாக இருக்குது உண்மையிலே. அட்டகாசம் அல்டிமேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது எல்லாம். அப்படியே எல்லாம் சின்ன சின்ன மீனுங்க, அப்படியே அப்படியே பறக்குதுன்னு பறக்குற மாதிரி இருக்கு எல்லாம் பார்க்குறது. அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக் அப்படியே சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. இங்கன்னா ஒன்றுமே இல்லை, இல்லை குட்டி குட்டியாக சின்னதாக இருக்குது, பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அங்கே பார்த்தோம்ல, ஓவா மீன் அதே மாதிரி இருக்குது பக்காவாக.
மாங்காய் மாதிரி மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். சரி நம்ம இந்த வாங்கிட்டு வந்தோம்ல ஃபீடிங்கு, போயிட்டு மீன் ஃபீட் பண்ணுவோம். அப்படியே போகிறாங்க, ஓப்பன். ஓகே எங்கே போடுவோம், போட்டால் சாப்பிடும் அப்படியே. இப்போ பாருங்கள் எல்லாம் வருதுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் போடுவோம், இந்த இடத்துல போடுவோம் பார்த்தீங்களா. அப்படியே போட்டுவிடுவோம், சாப்பிட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். இது எங்கே போடும், இது வச்சுட்டுமா, என்ன பேச மாட்டேறீங்க, கன்னடாவா, நான் தமிழ், தெலுங்கு தெலுங்கு தெரியாது, லேது தெரியாது, எது தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா, சரி ஓகே. சும்மா அப்படியே ஜாலியாக பேசுவோம் வாங்க, என்ன இருக்கு இந்த பாருங்க, அழகாக தண்ணி ஊற்றுது, எவ்வளோ மீன் கிடக்கு பாருங்க இடத்துல, அப்படியே எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். உள்ளே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லா தொடையும் பாருங்க, இந்த இடம் தான் செமையாக இருக்கு. இங்கே பாருங்க மேலெல்லாம் தண்ணி, சுற்றிலும் தண்ணி வருது, சுற்றிலும் மீன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல, அப்படியே மேலே இருக்கு மீன்லாம். அப்படியே இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம, நடந்து போகிறதுக்கு செமையாக இருக்கு நம்மளே. கொஞ்சம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிகமாக கிடையாது. மேலெல்லாம் பாருங்க அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பாடி. இங்கே ஒரு காற்று வருதுங்க, இப்போ இப்போ இங்கே காற்று லைட்டாக காற்று வருது, இங்கே தான் பாருங்கள் செம்மையாக இருக்குது உண்மையிலே. மேலே பாருங்கள் இல்லை, பெரிய மீனாக இருக்குது இந்த இடத்துல, இங்கே பார்த்தீங்களா இல்லையா. ஓ மேலே வந்து சன்லைட்டாங்க, நம்ம அப்படியே கடல் கடியில் இருக்கோம்மா, நல்லா விடுங்க, நல்ல ஒரு சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. என்ன பேசினா கொஞ்சம் எக்க அடிக்குது. காற்று இங்கே தாங்க வருது, வா ஏசி இங்கே தாங்க இருக்கு. நமக்கு தலைக்கு மேலே பாருங்க எவ்வளோ மீன் போயிட்டு இருக்கு. வாங்க அப்படியே இந்த பக்கம் போவோம், இங்கே பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு, காற்று இல்லையே அங்கே, காற்று சூப்பராக அடிச்சு, இங்கே கம்மியாக அடிக்குது காற்று, இங்கே பார்த்தீங்களா இல்லையா. இங்கே பாருங்க வித்தியாசமாக இருக்கு இந்த மீன், அப்படியே வண்ண மீன்கள் இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது வேறு இடத்துல. இங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லையா, இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இதுதான் நல்லா இருக்கும் மேலே. நமக்கு மேலே அப்படியே நிறையா போகுது பார்த்தீங்களா, சூப்பராக நடந்துட்டு இருக்கணும். நம்ம மேலே வந்து அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்கு ஜம்முனு. நான் டேங்க் கிளீன் நினைக்கிறேன், டேங்க்ல இருக்கு தான் கருப்பா இருக்கும் சிலதுல. இங்கெல்லாம் பெருசாக இருக்குது மீன் பயங்கரமாக பாருங்க, இல்லை பெரிய மீனாக இருக்குது இந்த இடத்துல வந்து பாருங்க,
எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, நம்ம மேலே போயிட்டு இருக்கலாம் அப்படியே. இதெல்லாம் சப்பா மீனாக இருக்கலாம் பாருங்க, சப்பா மீனாக இந்த ஓவா மீன் இருக்குல்ல அது மாதிரி இருக்கு எல்லாம். பிள்ளைங்களா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து பாருங்க. வண்ண மீன்கள், மின் மீன்கள், ஓகே தேங்க்யூ. வாட்மா புரியல, சூப்பர் தான், வெரி குட், நல்லா இருக்கு. ஓகே மேம், ஓகே தேங்க்யூ. அவ்வளோதான் முடிச்சாங்க. அப்படி வெளியே வந்தோம்னா இங்கே வந்து ஃபுட் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா. ஓ, இந்த கலர் பஞ்சு முட்டை கிடையாது, இப்போ வெள்ளை கலரில் போடுறாங்க. பாப்கார்ன் இங்கே வந்தானா உங்களுக்கு வந்து பப்ஸு அது மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பப்ஸு, அடுத்தது கூல் ட்ரிங்க்ஸு, செவன் அப்பு அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க, இது பார்த்துட்டிங்களா எல்லாம், எவ்ரி திங் சூப்பரா, குட், ஆ ஓகே நைட். பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்துருந்தாங்க எல்லாமே, சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் செமையாக என்ஜாய் பண்ணாங்க. நானும் பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதே தான் எப்போது சொல்கிறதாங்க, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.